கோடான கோடி பக்தர்கள் வழிபடும் முருகப்பெருமானையும் மகிமை மிக்க கந்தசஷ்டி கவசத்தையும் அவதூறு செய்யும் வீடியோவை வெளியிட்டு வம்பு செய்திருக்கிறது கருப்பர் கூட்டம் என்ற சமூக விரோதி கும்பல். உலகம் முழுக்க உள்ள முருக பக்தர்கள் கொந்தளித்து கண்டித்துள்ளனர். புகார்கள் குவிந்து வழக்கு பதிவும் நடந்திருக்கிறது. தமிழ் திரையுலகினர் சிலரும் கண்டனம் வெளியிட்டு வருகின்றனர். ஆனால் முருக பக்தர் என்று தன்னை பலமுறை அடையாளப்படுத்தியுள்ள சிவகுமார் மட்டும் ஏனோ மௌனம் சாதிக்கிறார். சிவகுமாரின் முருக பக்தி அவரது பெற்றோரிடம் இருந்து வந்தது. தந்தை ராக்கியா கவுண்டரும் தாய் பழனி அம்மாளும் தீவிர முருக பக்தர்கள். சிவகுமாரின் அண்ணனுக்கு அவர்கள் சூட்டிய பெயர் சண்முகம், சிவகுமாருக்கு சூட்டிய பெயர் பழனிசாமி. இதை சினிமாவுக்காக பெயரை மாற்றும் போது முருகன் பெயராக இருக்க வேண்டும் என்றுதான் சிவகுமார் என மாற்றிக்கொண்டார். சினிமாவில் முருகனாக தத்ரூபமாக நடித்து பாராட்டு பெற்றிருக்கிறார். தனது மகன்களுக்கு சரவணன், கார்த்தி என்று பெயர் சூட்டினார். இதையெல்லாம் நினைவு கூறும் கோலிவுட் வட்டாரங்கள் எது எதற்கோ வாய் சூடும் சிவகுமாரும் அவரது குடும்பமும் இப்பொழுது ஏன் வாய் மூடி ஒதுங்கி இருக்கிறது என்று கேள்வி எழுப்புகின்றன.